இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ரைஸ் பட்டன் அப்படிங்கற ஒரு பட்டனை பத்தி நாம பார்க்க போறோம் ஓகேங்களா. அதுக்கு முன்னால ஒரு சின்ன ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்றேன். என்னன்னா நிறைய பேர் Flutter நீங்க யூஸ் பண்றீங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எரர் மெசேஜா நீங்க அனுப்புறீங்க. அந்த எரர் மெசேஜ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த எரர் வருது, எனக்கு ஜாவால இது ரன் ஆக மாட்டேங்குது, எனக்கு இந்த மாதிரி எரர் டிஸ்ப்ளே ஆகுது, எனக்கு எமுலேட்டர் ரன் ஆக மாட்டேங்குது, அந்த மாதிரி நிறைய பேர் நீங்க எனக்கு மெசேஜ் பண்றீங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நான் ஒவ்வொரு மெசேஜஸையும் நான் பார்த்து அந்த லாக்ஸை பார்த்து நான் வந்து பாத்தீங்கன்னா எடுக்கிறதுங்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டம். ரீசன் என்னன்னா நான் விஷுவலா அந்த பார்த்தாதான் அந்த இடத்துல என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும் ஓகேங்களா. அதுக்கு நான் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஐடியா சொல்றேன். நீங்க கூகுள்ல பாருங்க, கூகுள் சர்ச் பண்ணும்போது இந்த ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ அப்படின்ற இந்த வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா. இது ரொம்ப ரொம்ப அட்டகாசமான ஒரு வெப்சைட். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான டெவலப்பர்ஸும் பார்த்தீங்கன்னா இதில் இருக்காங்க. நீங்கள் இது எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்தாலும் சரி, எந்த ஒரு சாஃப்ட்வேர்ஸ் எடுத்தாலும் சரி, அந்த சாஃப்ட்வேர் பற்றி நீங்கள் எந்த கொஷின்ஸ் கேட்டாலும் அது கண்டிப்பாக இதில் ஆன்சர்ஸ் இருக்கும். இதில் எல்லாமே இருக்கவே இருக்காது ஓகேங்களா. ஸோ இதில் நான் வந்து இதில் நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணலாம்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு ஃப்ளட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அந்த ஃப்ளட்டர் ப்ராப்ளம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் டைப் பண்ணுங்கள், கூகுள் சர்ச் பண்ணுங்கள். அதில் இந்த ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ அப்படின்ற இந்த நேம்ல இருக்கிற வெப்சைட்ல பாருங்க. இதுல பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க எப்படி கொடுப்பாங்கன்னா இதுல நிறைய பேர் क्वेश्चन ரைஸ் பண்ணிருப்பாங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ணிருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த green கலர் டிக் இருக்கு பாத்தீங்களா. இந்த டிக் இருக்கிற ஆன்சர்ஸ் நீங்க பாருங்க ஓகேங்களா. அங்க ஒன்னு இருக்கு. அதே மாதிரி ஸ்க்ரோல் பண்ண இது பாருங்க. இது நார்மலா வந்து நான் வந்து இந்த வீடியோக்கு வந்து ரைஸ் பட்டன் வெர்சஸ் ஃபிளாட் பட்டன் அப்படின்றத ஒன்னு எடுத்துறேன் ஓகேங்களா. சோ ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் காட்டலாம் அப்படின்றபோது எனக்கு இந்த எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க. இது சூப்பரா இருந்தது. சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க சர்ச் பண்ணி இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த டிக் மார்க் இருந்ததுன்னா அந்த கோடை யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா. எந்த எரர் இருந்தாலும் அந்த எரருக்கு கிறிஸ்டல் கிளியர் ஆன்சர் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. ஆனால் கொஞ்சம் சர்ச் பண்ணுங்கள். ஸ்டாக் ஓவர்ஃப்ளோவில் சர்ச் பண்ணி நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா எந்த எரர் வந்தாலும் நீங்கள் ஈஸியாக நீங்கள் ஃப்ளட்டரில் சால்வ் பண்ண முடியும். ஃப்ளட்டர் மட்டும் இல்லை, எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்தாலும் சால்வ் பண்ணலாம் ஓகேங்களா. இப்போ இதில் பாருங்கள், நம்ம ப்ரீவியஸாக நம்ம ஃப்ளாட் பட்டன் பற்றி பார்த்துருந்தோம். இப்போ நான் பார்க்க போகிற டாபிக் வந்து ரைஸ் பட்டன் ஓகேங்களா. இதில் மேக்ஸிமம் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதுக்கு டிஃப்ரென்ஸ் சொல்கிறதுக்காக உங்களுக்கு நான் இந்த வீடியோ நான் எடுத்தேன், இந்த பேஜ் நான் எடுத்தேன். இப்போ இதில் பாருங்கள் ரைஸ் பட்டன் அப்படின்ற போது இதில் பாருங்கள் மார்னிங் பீஸா அப்படின்ற இந்த ஆப்ல வந்து பாருங்க கீழே கொஞ்சம் ஷேடோ இருக்கிற மாதிரி இருக்கு பாத்தீங்களா, கொஞ்சம் மேல தூக்குன மாதிரி இருக்கு, அத ரைஸ்னு சொல்லுவோம் சரிங்களா. இதே ஃபிளாட் பட்டன்ல பாருங்க எதுவுமே இருக்காது. ஆனா நம்ம பேக்ரவுண்ட் கலர்ஸ் கொடுத்தா லைட்டா ரைஸ் ஆன மாதிரி இருக்கும் சரிங்களா. இங்க பாருங்க கூகுள் லொகேஷன்ல பாருங்க அக்ரி டிஸ்அக்ரி இந்த மாதிரி காட்டும். இது வந்து ஃபிளாட் பட்டன் சொல்லுவாங்க ஓகேங்களா. ரைஸ் பட்டன்னா கொஞ்சம் மேல தூக்கி இருக்கும். இது வந்து ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் ஓகேங்களா. சரி இப்போ இதுல வந்து எதுக்காக இந்த சிம்பிளா நான் காட்டுறேன்னா இதுல பாருங்க சூப்பரா கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன். நீங்கள் ஃப்ளாட் பட்டன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஆப் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா லோயர் லெவலில் ஃப்ளாட் பட்டன் இருக்கும். அதுக்கும் மேலே ஒரு ஸ்டெப்பில் வந்து பாருங்கள் ரைஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அதுக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன். அப்படின்னா என்னென்னா ஆப்புக்கு மேலே இப்போ ஒரு நோட்டுக்கு மேலே ஒரு நோட் நீங்கள் வரிசையாக அடுக்கிறீங்க அப்படின்னா அது ஸ்டாக்குன்னு சொல்லுவோம் கரெக்டுங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட் பட்டன் கீழே இருக்கும். அதை விட கொஞ்சம் ஹைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் பட்டன், அதை விட ஹைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் இருக்கும். ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. கீழே உங்கள் ஆப் இருக்கும், மேலே இந்த பட்டன்ஸ் இருக்கும். இதை பற்றி நான் ப்ரீவியஸாக நான் எடுத்திருந்தேன் ஓகேங்களா. ஸோ இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் தான் இதில் இருக்குது. ஸோ இது நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. மேக்ஸிமம் அலர்ட் இதெல்லாம் வந்து இப்போ நம்ம ஃப்ளாட் பட்டன் நம்ம யூஸ் பண்ணலாம். ரைஸ் பட்டன் வந்து நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ அதை நான் என்னங்கிறது உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம ப்ரீவியஸாக போட்டிருக்க இந்த ஆப்பில் நான் ஆப் நேம் மாற்றிக்கிறேன், ரைஸ் பட்டன் ஓகேங்களா. இந்த இடத்துல இருக்கிற இந்த சைல்டு ஃபுல்லாக நம்ம கிளியர் பண்ணிடலாம். கிளியர் பண்ணிவிட்டு நான் சென்டர் டேக் சென்டர் விஜிட் நான் ஃபஸ்ட் நான் கொடுத்துக்கிறேன் சரிங்களா. இதை கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. இதில் பாருங்கள் உங்களுக்கு அவுட்புட்டில் வந்து உங்களுக்கு தெரியும் சரிங்களா. இப்போ இதில் பாருங்கள் நான் ஒரு சென்டர் விஜெட் நான் போட்டிருக்கேன். இது போடணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இந்த வீடியோவில் எனக்கு சென்டரில் இந்த பட்டன் வரதுக்காக நான் கொடுத்துருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நார்மலாக நாம் வந்து ஒரு ரைஸ் பட்டன் போடுறதா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலான்னா இப்போ சென்டர்னா அதுக்கு ஒரு சைல்டு நீங்கள் போட்டுக்கோங்க. சைல்டில் ரைஸ் பட்டன் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க ஓகேங்களா. ரைஸ்டு பட்டன் ஓகேங்களா. சாரி இங்கே பாருங்கள் நான் ரைஸ்ன்னு போட்டிருக்கேன், ரைஸ்டு பட்டன் ஓகேங்களா. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணலான்னா நமக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ அந்த கலர்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. இதுக்குள்ளே நான் வந்து சைல்டு ஒன்று கொடுத்துக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெக்ஸ்ட்டு, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் மீ அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. CLICK கிளிக் மீ. இதை நீங்க சேவ் பண்ணுங்க அவுட்புட்ல பாருங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பட்டன் ஒன்னு வந்திருக்கும் சரிங்களா இதிலே வந்து பாத்தீங்கன்னா நாம என்ன பண்ணலாம்னா நம்ம கலர்ஸ் சேஞ்ச் பண்றதா இருந்தா நம்ம கலர் ப்ராப்பர்ட்டில போயிட்டு கலர்ஸ் டாட் ஏதோ ஒரு கலர் நான் ரெட் அப்படிங்கறத கொடுக்கிறேன் அவுட்புட்ல பாருங்க உங்களுக்கு ரெட் கலர்ல வந்துரும் சரிங்களா ஆனா இது வந்து பாருங்க எனக்கு டிசேபிள்ல இருக்குறதனால உங்களுக்கு டிசேபிள் கலர்ல இருக்கு எனேபிள் பண்ணனும்னா ஆன் பிரஸ் ஈவென்ட் ஏதாவது ஒரு ஈவென்ட்ஸ் இருந்தா மட்டும் தான் எனேபிள் ஆகும் சரிங்களா இப்போ நான் வந்து ஆன் பிரஸ் ஈவென்ட் நான் இத எனேபிள் பண்ணிட்டேன் பாருங்க எனக்கு ரெட் கலர்ல வந்துருச்சு இதே மாதிரி டெக்ஸ்ட் கலர் சேஞ்ச் பண்றதா இருந்தா நீங்க டெக்ஸ்ட் கலர் அப்படிங்கறத நீங்க டைப் பண்ணுங்க சரிங்களா டெக்ஸ்ட் கலர்ல வந்து பாத்தீங்கன்னா colors.white அப்படிங்கறத கொடுக்கிற ஆட்டோமேட்டிக்கா எனக்கு ஒயிட் கலரா மாறிடுச்சு இப்போ இந்த பட்டன்ல வந்து பாத்தீங்கன்னா நாம என்ன பண்ணலாம்னா ஸ்பிளாஷ் கலர்ஸ் நம்ம பண்ணலாம் ஓகேங்களா சேம் நம்ம வந்து ஃபிளாட் பட்டன்ல யூஸ் பண்ற மாதிரி இத கிளிக் பண்ணும்போது ஒரு கலர் வரும் பாருங்க ஸ்பிளாஷ் கலர் சோ நம்ம ஸ்பிளாஷ் கலர்னு போட்டு ஏதாவது ஒரு கலர் நீங்க போட்டுக்கோங்க நான் colors.blue அப்படிங்கறத நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா இப்போ இங்க பாருங்க ப்ளூ கலர் கொடுத்துக்கிட்டேன் இத சேவ் பண்ணிடுறேன் ஜஸ்ட் இங்க மவுஸ்ல நீங்க கிளிக் பண்ணுங்க பாருங்க ப்ளூ கலர்ல உங்களுக்கு ஸ்பிளாஷ் ஆகுது பாத்தீங்களா இது ஸ்பிளாஷ் கலர் அப்படினு சொல்லுவாங்க சரிங்களா அதே மாதிரி நீங்க டிசேபிள் டெக்ஸ்ட் கலர் கூட மாத்தலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன் இத டிசேபிள் பண்ணிடுறேன் இப்போ இத நீங்க சேவ் பண்ணீங்கன்னா டிசேபிள் ஆனா உங்களுக்கு டிசேபிள் பட்டன் உங்களுக்கு கிரே கலர்ல இருக்கும் இது ஸ்டாண்டர்டான டிசேபிள் பட்டன் ஓகேங்களா இப்போ இதுக்கு இது கூட நீங்க ஸ்டைலிங் நீங்க மாத்த முடியும் சோ டிசேபிள் கலர் வந்து பாத்தீங்கன்னா நான் பாருங்க colors.gray அப்படிங்கறது சாரி கிரே வந்து ஏற்கனவே இருக்கு நான் டெயில் கொடுக்கிறேன் ஆட்டோமேட்டிக்கா பாருங்க டெயில் கலர் மாறிடுச்சு சரிங்களா அதோட டெக்ஸ்ட் கலரும் நீங்க மாத்திக்க முடியும் சரிங்களா டிசேபிள் டெக்ஸ்ட் கலர் வந்து பாத்தீங்கன்னா colors.red ன்னு கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க டிசேபிள் பட்டனையும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியும் இது வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம் சரிங்களா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆன் பிரஸ் ஈவென்ட் அப்படிங்கற ஒரு ஈவென்ட் நீங்க எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த டிசேபிள் ஆப்ஷன் உங்களுக்கு போய்டும் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த டிசேபிள் ப்ராப்பர்ட்டி நீங்க யூஸ் பண்ணாதீங்க ரீசன் என்னன்னா கலர்ஃபுல்லா இருந்தா அது ஒரு பட்டன் மாதிரி ஒரு லுக் இருக்கும் ஆனா வந்து அந்த கிரே கலர் தீம்ல இருக்குறது வந்து பாத்தீங்கன்னா யூசருக்கு பாக்கும்போது அந்த பட்டன் வர்க் ஆகாத பட்டன் அப்படிங்கற மாதிரி உங்களுக்கு ஈஸியா புரியும் சரிங்களா இது ஒரு சூப்பரான ஒரு டெக்னிக் சரிங்களா இப்போ பாருங்க இந்த ரைஸ் பட்டன் வந்து நார்மல் ரைஸ் பட்டன் நான் இத கம்ப்ளீட்டா நான் இத கட் பண்ணிடுறேன் இப்போ வேற கிரேடியன்ட்ல எப்படி நம்ம ரைஸ் பட்டன் கிரியேட் பண்றது அப்படிங்கறத பாப்போம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேணா கட் பண்ணி ஒரு கமெண்ட் லைன் நீங்க போட்டுக்கோங்க மல்டி லைன் கமெண்ட் லைன் நான் இதுக்காக நான் போட்டுக்கிறேன் இந்த பட்டன்ல மல்டி லைன் கமெண்ட் லைன் நான் எனேபிள் பண்ணிக்கிட்டேன் சரிங்களா இப்போ இதுல பாருங்க இப்போ நாம சென்டருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நாம ஒரு சைல்ட் ஒன்னு நம்ம கிரியேட் பண்ணலாம் சரிங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் ஆன் பிளஸ் ஈவன் நான் கொடுத்துறேன் அப்பதான் இது எனேபிள் ஆகும் சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து ரைஸ் பட்டன் நீங்க போடுங்க அந்த ரைஸ் பட்டனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன் பிரஸ் ஈவென்ட் எனேபிள் பண்ணிக்கோங்க இப்போதைக்கு டம்மியா நான் வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு டெக்ஸ்ட் கலர்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம் டெக்ஸ்ட் கலர் வந்து பாத்தீங்கன்னா colors.white அப்படிங்கறத நான் கொடுத்துக்கிட்டேன் இப்போ இதை சேவ் பண்ணுங்க இப்போ டிஃபால்ட்டா பாருங்க உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு பட்டன் ஒன்னு வந்திருக்கும் சரிங்களா உள்ள நீங்க டெக்ஸ்ட் வேணும்னா சைல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு டெக்ஸ்ட் விஜெட் நீங்க ஒன்னு போட்டுக்கோங்க டெக்ஸ்ட் விஜெட்ல பாத்தீங்கன்னா கிளிக் மீ அப்படிங்கறத கொடுத்துக்கிறேன் சரிங்களா கிளிக் மீ இது நீங்க சேவ் பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்கா பாருங்க உங்களுக்கு கிரே கலர் பட்டன் அந்த கிளிக் மீ அப்படிங்கற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வந்திருக்கும் சரிங்களா இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா ஈஸியா நாம ஒரு ஸ்டைலிங் ஒன்னு பண்ணலாம் ஓகேங்களா இப்போ இந்த ஸ்டைலிங்காக நான் என்ன பண்ண போறேன்னா முத விஷயம் நீங்க என்ன பண்ணுங்க இந்த டெக்ஸ்ட் டைரக்டா போடாதீங்க அதுக்கு பதிலா ஒரு கண்டெய்னர் யூஸ் பண்ணுங்க ஓகேங்களா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன் ஒரு கண்டெய்னர் ஒன்னு யூஸ் பண்றேன் இதுக்கு வந்து டெக்கரேஷன் நான் கொடுக்க போறேன் ஓகேங்களா டெக்கரேஷன் வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸ் டெக்கரேஷன் பாக்ஸ் டெக்கரேஷன் ஓகேங்களா இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரேடியன்ட் டூல் நம்ம யூஸ் பண்ணலாம் கிரேடியன்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம் இத பத்தி இன்னும் இன்டெப்தா நான் நிறைய உங்களுக்கு நான் எடுக்கிறேன் போக போக வரட்டுட்டல்ல இத நான் லீனியர் கிரேடியன்ட் நான் யூஸ் பண்ண போறேன் ஓகேங்களா லீனியர் கிரேடியன்ட் இதுல நீங்க எத்தனை கலர்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இத நான் வந்து இப்போதைக்கு ஒரு 3 கலர்ஸ் நான் யூஸ் பண்ண போறேன் ஓகேங்களா இப்போ பாருங்க கலர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கலர்ஸ் ஓகேங்களா இதுக்குள்ள நம்ம ஒரு செட் ஆஃப் லிஸ்ட் நம்ம உள்ள கொடுக்கலாம் இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா நான் இப்போதைக்கு ஒரு 3 ஹெக்ஸாடெசிமல் வேல்யூஸ் உங்களுக்கு இத நான் பேஸ்ட் பண்றேன் நீங்க உங்களுக்கு பிடிச்ச கலர் நார்மல் சிஸ்டம்ல இருக்க கலர்ஸ் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா colors.red colors.blue அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ நான் இந்த கலர் நான் கொடுத்துட்டேன் அண்ட் தென் வந்து இத சேவ் பண்றேன் பாத்தீங்களா என் பட்டன்ல பாருங்க ஒரு கிரேடியன்ட்டான ஒரு பெரிய பட்டன் எனக்கு இங்க வந்துருச்சு ஓகேங்களா அதே போல் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல நம்ம இந்த ரைஸ் பட்டன் இருக்கு பாத்தீங்களா இதுக்கு நீங்க பேடிங் கூட நீங்க செட் பண்ணலாம் சரிங்களா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இதுக்கு முன்னால நான் வந்து ஒரு சில்ட்ரன் ஒன்னு போட்டு ஒரு சைல்டு ஒன்னு போட்டு ஒரு டெக்ஸ்ட் நம்ம உள்ள கொண்டு வந்துடலாம் ஓகேங்களா சோ அப்ப இந்த கண்டெய்னருக்குள்ள நான் என்ன பண்றேன் ஒரு சைல்டு ஒன்னு கொடுக்கிறேன் இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட்னு ஒன்னு கொடுக்கிறேன் இந்த டெக்ஸ்ட்ல வந்து கிளிக் மீ அப்படிங்கறத கொடுத்துக்கிறேன் இதை நான் சேவ் பண்றேன் சென்டர்ல பாருங்க எனக்கு கிளிக் மீ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் எனக்கு இங்க வந்திருக்கும் ஓகேங்களா ஆனா இந்த பேக்ரவுண்ட் பாருங்க இந்த கிளிக் மீக்கு மட்டும் தான் இருக்கு சோ நீங்க இதுக்கு என்ன பண்ணுங்க பேடிங் ஆப்ஷன்ஸ் கூட நீங்க செட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போதைக்கு நான் என்ன பண்றேன்னா இந்த இடத்துல நான் வந்து பாத்தீங்கன்னா பேடிங் ஆப்ஷன் நான் கொடுக்க போறேன் பாருங்க பேடிங் இது கான்ஸ்டன்ட்டா கொடுத்துக்கலாம் CONST ன்னு போட்டுக்கோங்க constant C வந்து small letter ஓகேங்களா சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா edge insert all ல வந்து பாத்தீங்கன்னா 10.0 நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா இத சேவ் பண்ண ஆட்டோமேட்டிக்கா பாருங்க உங்க பேடிங் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்துருச்சு சரிங்களா அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த பட்டனோட ஸ்பேஸ் பாருங்க உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்குங்களா சோ அப்ப என்ன பண்ணுங்க இதோட பேடிங்க நீங்க டிஃபால்ட்டா அந்த ரைஸ் பட்டனோட பேடிங்க நீங்க 0 பண்ணுங்க ஓகேங்களா அப்ப வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு clear ஆயிடும் அப்ப நான் என்ன பண்ணலாம் மேலே போயிட்டு ரைஸ் பட்டனுக்கு பேடிங்க நான் 0 பண்றேன் பாருங்க எனக்கு clear ஆயிடுச்சு அதே போல் வந்து பாத்தீங்கன்னா நாம என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல இருக்கிற இந்த கம்மி ஸ்பேஸையும் நாம என்ன பண்ணலாம்னா இந்த font size கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா என்லார்ஜ் ஆயிடும் சரிங்களா அல்லது இதல கூட நீங்க என்ன பண்ணுங்க செக் பண்ணி பாருங்க இப்போ நான் வந்து என்ன பண்றேன் இன்னும் ஒரு 15 அப் குடுக்குறேன்னு வெச்சுக்கோங்களா இப்போ இத சேவ் பண்ணா எனக்கு 15 கேத்த மாதிரி உங்களுக்கு இங்க மாறிடுச்சுங்களா அப்ப இந்த padding எக்ஸ்ட்ரா கொடுக்க அந்த padding ஆட்டோமேட்டிக்கா ஹைட் ஆயிடும் சரிங்களா அதேபோல் இந்த font size நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் font sizeக்கு நம்ம இந்த டெக்ஸ்ட்ல போயிட்டு இதோட ஸ்டைல்ல நாம என்ன பண்ணலாம்னா ஸ்டைல் ஆப்ஷன்ல text style இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் font size மட்டும் நான் போட்டுக்கறேன் போதும் இப்போதைக்கு எனக்கு அது போதும் சோ font size வந்து பாருங்க 20.0 அப்படிங்கறத கொடுத்து நான் சேவ் பண்றேன் பாருங்க எனக்கு ஒரு பெரிய பட்டன் எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு இந்த பட்டன் பாருங்க கிளிக் பண்ணும்போது அந்த கீழ அந்த blur reaction பாருங்க சூப்பரா இருக்கு சோ இந்த மாதிரி நம்ம raise பட்டனை எப்படி வேணாலும் நம்ம டிசைன் பண்ணிக்க முடியும் இந்த gradient ஆப்ஷன் மூலமா நம்ம பண்ணிக்க முடியும் சரிங்களா இன்னும் நிறைய விதமா நம்ம வந்து இந்த பட்டன்ஸ் நம்ம டிசைன் பண்ணலாம் சோ இதுல ஒரு சாம்பிளான ஒரு சிம்பிள் டிசைன் நான் ஒன்னு கொடுத்திருக்கேன் அவ்வளவுதான் ஓகேங்களா